கடந்த வார மன்னார் செய்திகள். தொடரும் பொருளாதார நெருக்கடியால் கடந்த திங்கட்கிழமை காலை மன்னார் பேசாலையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் அகதிகளாக தனுஷ்கோடி அடுத்த 1 மணல் திட்டில் சென்றிறங்கியுள்ளனர். அவர்களை மணல் திட்டிலிருந்து பத்திரமாக மீட்ட இந்திய கடலோர காவல் படையினர் ராமேஸ்வரம் மெரெயின் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மன்னாரில் உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கும் வகையில் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் வழிநடத்தலின் கீழ் பிரதேச செயலக முன் வளாகத்தில் உள்ளூர் உற்பத்திகளுக்கான விற்பனை சந்தையானது கடந்த திங்கட்கிழமை காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மன்னார் சதோசா மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படும் போது அன்றைய தினம் சதோசா மனித புதைக்குழி அகழ்வு பணிக்கான திகதி அறிவிக்கப்படும் என காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாக மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். மன்னார் வங்காளை கிராம மீனவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை உரிய முறையில் எரிபொருள் வழங்க கோரி மன்னார் நகரில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலகம் அருகில் வீதியில் நின்று கொண்டிருந்த முதியவர் மீது பஸ் மோதியலில் காத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த 74 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. பொருளாதார நெருக்கடியை நாம் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். எனவே நாம் முயற்சி உள்ளவர்களாய் எமது சோர்வுகளை களைந்துவிட்டு உழைக்கும் மக்களாக மாற வேண்டும் என மன்னார் கரிட்டாஸ் வாழ்வுதய இயக்குனர் அருட்தந்தை எஸ் ஆண்டன் அடிகளார் தெரிவித்துள்ளார். நாணாட்டான் பிரதேச சபை வளாகத்தில் சேதனை பசலை தயாரிக்கும் பொறிமுறையை நாணாட்டான் பிரதேச சபை தவிசாளர் தி பரஞ்சோதி உத்தியோகபூர்வமாக கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் சபை உறுப்பினர்கள், செயலாளர் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருளுடன் மன்னாரை சேர்ந்த நபர் உள்ளடங்களாக 6 சந்தேக நபர்களை மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான அரசியல் தீர்வை கோரும் பயணத்தில் 81வது நாள் கவனயீர்ப்பு நிகழ்வு வியாழக்கிழமை காலை 10:30 மணியளவில் மன்னார் ஓலைத்துழுவாய் பகுதியில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையில் காலநிலை மற்றும் அபிவிருத்திகளால் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் கடந்த வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு மன்னார் தனியார் விடுதியில் இடம்பெற்றது. மன்னார் நகரசபையின் வருடாந்த ஒதுக்கீடு ஊடாக நகரசபைக்கு உட்பட்ட பகுதிகளில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போசாக்கு உணவு வழங்கும் நிகழ்வு கடந்த வியாழக்கிழமை காலை மன்னார் நகரசபையில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தின் 2022 மற்றும் 23 ஆண்டுக்கான காலப்போக்க நிச்சயிக்கான நீர் சம்பிராந்தியபூர்வமாக கடந்த வெள்ளிக்கிழமை காலை திறந்துவிடப்பட்டுள்ளது. மன்னார் கட்டுக்கரை குளத்தின் கீழ் இம்முறை 31,339 ஏக்கரில் காலப்போக்கு நிச்சயிகை மேற்கொள்ளப்பட உள்ளது. மன்னார் கீரி பகுதியில் அமைந்துள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் தங்கியிருந்து பாடசாலை சென்று வரும் மாணவர்களை ஏற்றி இறக்கும் சிறுவர் இல்லத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்றின் எரிபொருள் தாங்கியிலிருந்து சுமார் 40 லிட்டர் டீசல் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை திருடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக குறித்த சிறுவர் இல்ல நிர்வாகத்தினர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர்.